இது வரைக்கும் நாம் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கிலோவில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் டிடி ஃப்ரீ டிஷ் வந்து சேனல்ஸை வந்து எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருக்கோம் டிஷ் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு அடுத்து கேபிள் பண்ணுறது நான் வந்து அடுத்து டிடி ஃப்ரீ டிஸ்கான பாக்ஸ் என் கையில் ஒன்று இருக்குது பாருங்கள் சாலிட் எம்பக் ஃபோர் டெக்னாலஜியோட ஒரு செட்டாப் பாக்ஸ் இது இதன் மூலம் தான் நம்ம டிடி ஃப்ரீ சேனல்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம் இது வந்து ஹெச்டிஎம் தொழில்நுட்பத்தோடையது ஹெச்டிஸ் டெக்னாலஜி நாலாயிரம் சேனல் வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் சாலிட பாக்ஸ் நம்பர் அறுபத்தி மூணு சைபர் மூணு பாருங்கள் அதை ஃபுல் ஹெச்டி ஃப்ரீ டூ இயர் எம்பக் ஃபோர் டெக்னாலஜி உடைய இது ஸ்டாட்லைட் ரிசீவ்னு தான் சொல்லணும் இதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் யூடியூப்லாம் இருக்குது ஓகே டிடி ஃப்ரீ டிஸ்கு இது ரொம்ப அருமையான செட்டாப் பாக்ஸு இந்த பாக்ஸு வாங்கிக்கிறேங்க இதில் இன்னும் என்னென்ன பண்ண முடியுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த பாக்ஸ் மூலம் ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இது பழைய பாக்ஸு தான் நான் ஏற்கனவே வச்சுருந்தது தான் பட் இருந்தாலும் உங்களை காமிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செட்டப் பாக்ஸ் ஸ்டார்டட் ரிசீவரில் என்னென்ன இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கைடு மேனுவல் கைடு ஒன்று இருக்குது ஓகே ஒரு பவர் அடாப்டர் சாலிட் அறுபத்தி மூணு சைபர் மூணு பாக்ஸு ஃபுல் ஹெச்டி யூடியூப்லாம் கனெக்ட் பண்ண முடியும் ஒய்ஃபை சைடில் இருக்குது பேக் சைடு பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்னு ஒரு எல்என்பி இன் இருக்குது ஒரு எல் பவுட் இருக்குது ஒரு ஹச்டிஎம்ஐ அவுட்புட் இருக்குது ஏவிஐ அவுட்புட் இருக்குது பவர் ஆக ஒரு பின்னாடி ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே எல்என்பி அதாவது டிஸில் இருந்து வரக்கூடிய கேபிளை அந்த எல்என்பின்னுன்றதான் பண்ணணும் அடுத்து நம்ம அவுட்புட்டு ஹெச்டிஎம்ஐ மூலமாக எடுத்து ஹெச்டிடிவினா கொடுத்துக்கலாம் ஏவினா ஏவிஐல கொடுத்துக்கற முடியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி பின்னு கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு யூஎஸ்பி பின்னு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னாடி பின்னாடி ஒய்ஃபை யூஸ் பண்ணாலும் முன்னாடி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டக் ஆகாமல் பென்றையினுடைய அனைத்து படங்களும் ரொம்ப ஆர்மையாக ஓப்பன் ஆகும் ஓகே பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ பவர் ஆன் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் சால் லாங்குவேஜ் கேட்குது பாக்ஸில் இங்கிலீஷே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் தான் வந்து நமக்கு ஃபீஸ் யூஸர் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே மெனு ஓப்பன் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டிவி சேனல்ஸு ரேடியோ சேனல்ஸு இது சேனல்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணாதனால ஃப்ரீயாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது அடுத்து தான் செட்டிங்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இதெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் சம்மந்தப்பட்டது அக்சஸ் பாயிண்ட்டு ஐபிடிவி வெதர்ஸு யூடியூப்பு எல்லாமே இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபைல் இதில் யூஎஸ்பி பென்ட்ரைவ் மூலம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இது மூலம் இதில் தான் காமிக்கும் நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும் அடுத்து ஆண்டர்னா செட்டிங் போய்க்கலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் ஆன்டர்னா செட்டிங் க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ரைட்டுன்றதுல வந்து நீங்கள் ஜி சர்ட்டு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் டிஸ்டிபின்றது வச்சுருக்கேன் அதில் வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எல்லா இதையும் அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஜி ஷர்ட்டு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே எல்என்பி ஃப்ரிகுவன்சி வந்து யூனிவர்சல் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அண்டு பத்தாயிரத்தி அறநூறு செலக்ட் பண்ணிக்கிடுங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்டாட்லைட்டு ஜி ஷார்ட் நைன்ட்டி த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செலெக்ட் பண்ணிக்கிறோங்க எல்என்பி யூனிவர்சல் ஒம்போதாயிரத்தி அறநூத்தி எழுநூற்றி ஐம்பது என் பத்தாயிரத்தி அறநூறு அடுத்த டிஸ்கியூ வந்து நீங்கள் ஜீரோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பார்ட் த்ரீன்னு வச்சுருக்கேன் நான் வந்து மூணு டிஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கறதுனால பார்ட் த்ரீன்னு வச்சுருக்கேன் ஸோ அது அதை பற்றி சுவிட்சும் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்ட்டதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து மொ ஸ்விட்ச்சு போட்டு த்ரீ இயர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து டிபி டிபி வந்து நான் எல்லாமே செலெக்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் டிடி ஃப்ரீ டிஸ்க்கு டிபியை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கீழே ஸ்டாட்லைட்டு சர்ச் ஸ்டாட்லைட் கொடுத்துக்கங்க மேலே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும் அதில் எஃப்டிஏவை வந்து எஸ்ஸுன்னு கொடுத்துக்குங்க நம்ம ஃப்ரீ எஃப்டிஏன்னா ஃப்ரீ டூ இயர் அதாவது ஃப்ரீ ஃப்ரீயாக வரக்கூடிய சேனல் மட்டும் ஸ்கேன் ஆகும் நமக்கு ஓகே இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு இப்போ ஓகே சேவ் கொடுத்துக்கலாம் சேவிங் ஆகுது எக்ஸிட் பண்ணிக்குவோம் ஓகே இப்போ சேனல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது சேனல்ஸ் வந்து இதாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓண்டி அப்படின்றது இது வந்து குஜராத்தில் உள்ள எஜுகேஷன் சேனல்ஸு குஜராத் மாநிலத்துக்காக அப்படி ஒழுக்கப்படுது ஸோ டிடி நேஷ்னல்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சேனல்ஸு என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிடி நியூஸ் டிடி ஸ்போர்ட்ஸ் கீசம் டெஸ்ட்டு சேனல் டெஸ்ட்டுனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு சேனல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக விட்ருப்பாங்க அதில் விரைவில் ஆட் பண்ணப் போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அடுத்து ஒவ்வொரு சேனல்ஸாக இருக்குது டிடி ஃப்ரிடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி அதாவது ஹிந்தியில வந்து அதிகமாக வந்து நார்த் இந்திய நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சேனல்ஸுமே இல்லைன்னு தான் சொல்லணும் டிடி பொதிகை மட்டும்தான் இருக்குது நமக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நமக்கு நிறையா சேனல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அக்ரிமெண்ட் முடிய முடிய ஒன் பை ஒன்னாக வந்து சேனல்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து டிடி பொது மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சேனல்ஸுமே நமக்கு கிடையாது பட் நார்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது நிறையா சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நார்மலாக வந்து கேபிள் பார்க்காம சும்மா எனக்கு நார்மல் சேனல்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிடி ஃபிர்டீஸே போதுமானது ஏகப்பட்ட சேனல்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நல்ல நல்ல சேனல்ஸே இருக்குது சோனி சம்மந்தப்பட்ட சேனல்ஸே உங்களுக்கு வருது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ இந்த செட்டா பாக்ஸ் வாங்கிக்கிறாங்க அருமையாக இருக்கும் மியூசிக் சேனல்ஸ் எல்லாம் நிறையாவே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்காங்க தமிழ்னு தமிழுக்கு எத்தனை சேனல்ஸ் ஆட் பண்ணுறாங்களா என்னன்றதுன்னு தெரியல இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு டிடி வந்துகிட்டு இருக்கு இது ஒரு நல்ல சேனல் தான் சொல்லணும் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோகம் நிறைய பேர் சேனல்ஸு கிரிக்கெட் விரும்புகிறவங்களுக்கு இது ஓகே தான் சூப்பராக இருக்கும் இது மகாராஷ்டிரா சேனல் நினைக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் எல்லா சேனல்ஸ்லேயும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிடி ஃபிர்டீஸ் நேஷனல் பார்த்திங்கன்னா டிடி டைரெக்டர்ஸ்ஸு கச்சடி தொழில்நுட்பத்தின சேனலில் ஒளிபரம் பண்ணுறாங்க ஒரு பத்து டிபி ஒரு டிபி ஆட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேனல்ஸ் இப்போ கச்சடி சேனல்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா எதுனா டிடி தூர்தர்ஷன் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்க குவாலிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்ட்டு ஆயிரத்தி எண்பது டெக்னு அந்த ஃபுல் ரெசொல்யூஷனில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் குவாலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக தெரியுது இதனுடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் ஆடியோவும் நல்லாயிருக்கு செக்கிங் போயிட்டுருக்கு ரெண்டு சேனல்ஸ் அது இப்போ பண்ணியிருக்கேன் டிடி தூர்தர்ஷன் ஹெச்டியும் டிடி நியூஸும் வந்து இப்போ ஃபுல் ஹெச்டியில் நமக்கு ஒளிபரப்பாகிட்ருக்கு நல்ல சேனல்ஸ் அருமையாக இருக்குது ஓகே நண்பர்களே அவ்வளோதான் டிடி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நான் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு சேனல் முப்பத்தொம்போது சேனல் நமக்கு கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு சேனலு இன்னும் விரைவில் என்னென்ன சேனலாக இருப்போம் டிடி ஹெச்டி சேனல்ஸ் அதிகமாக அறிமுகப்படுத்துறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்கான ஒளிபரப்பும் போயிட்டுருக்கு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாம் இன்னும் டிடி டிஷ்ஷை பற்றி உங்களுக்கு அதிகமான விளக்கங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இன்னும் அடுத்த செட்டாப் பாக்ஸில் இன்னும் டிடி ஃப்ரீ டிஸில் நம்ம எந்தெந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் பார்க்க முடியுன்றதை வெறும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே